தென் மேஜர் ரிலீஃப் ஆஃப் த ஓஷன். இந்த மேஜர் ரிலீஃப் ஓஷன் வந்து இங்க நான் முதல்ல இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னும் டீட்டெயில் பார்ப்போம். இங்க லேண்ட், அதாவது நம்மளோட கண்ணுக்கு தெரியுது என்னது, மலைகள் தெரியும், அதுக்கப்புறம் காடுகள், அப்புறம் பிளெயின்ஸ். பிளெயின்ஸ்ன்றது வந்து தரைப்பகுதியை சொல்றோம், அதாவது லெவலா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பீச்சுக்கு போறீங்க, மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல மண்ணல் பார்ப்போம். இந்த மண்ணலுக்கு அது அப்படியே உள்ள போனீங்கன்னா கொஞ்ச தூரம் இது வரையும் கொஞ்ச தூரம் போற வரையும் பேர் கான்டினென்டல் செல்ஃப் சொல்லுவாங்க. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கான்டினென்ட் வந்து நம்ம இருக்கிறது லேண்டு, அதுக்கப்புறம் இது ஓஷன். இந்த கான்டினென்ட் அந்த ஷெல்ஃப் அப்படின்றது கண்டினியூஷன் வெச்சுக்கங்க. ஷெல்ஃப் வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா இருக்குமோ அந்த மாதிரி, இந்த தண்ணியில வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில ஸ்ட்ரைட்டா இருக்கும்னு சொல்லிட்டேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா கான்டினென்ட் ஷெல்ஃப். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்படியே ஒரு சரன்னு ஒரு வழுக்கு மாதிரி போகும், அதான் ஸ்லோப்னு சொல்லுவாங்க, அது பேர் கான்டினென்ட் ஸ்லோப். இந்த ஸ்லோப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. சரலன் வழுக்கி போறோம்ல, ஒரு அப்படியே வழுக்குற மாதிரி கிராஸா இருக்கும், அதுதான் இந்த பேர். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல கிராஸா இருப்பாங்க. அந்த ஸ்லோப்க்கு அப்புறம் சின்ன ஒரு வந்து ரேசஸ் இருக்கும், அதாவது மேலே ஏறி கீழே ஏறி, மேலே ஏறி கீழே. உதாரணத்துக்கு காத்து வந்து லேசா அடிச்சுச்சுன்னா இந்த அலைகள் வந்து மெல்ல 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 எழுப்பி எழுப்பி இருக்கும், ரொம்ப பெருசாலாம் போகாது, சின்ன சின்னதான். அதுதான் வந்து இங்க கான்டினென்டல் ரைஸ் சொல்றாங்க. உதாரணத்துக்கு தான் இந்த வாட்டர் சொல்றேன், சேம் அதே கான்செப்டை இங்க அப்ளை பண்ணுங்க. இங்க மணல், மணல் வந்து இந்த மேடு சின்ன சின்ன மேடு பள்ளமா இருக்கும், அதாவது ரொம்ப பெருசா மேடா ரொம்ப பெருசா பள்ளமா இருக்காம ஆவரேஜா இருக்கும், ஒரு லெவலாவே இருக்கும் மோஸ்ட்லி, ஆனால் லைட்டா ரைஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு உடனே ஒரு பிளெயின்ஸ், அதாவது தரைவெளின்றாங்க. இப்ப பீச்சுக்கு போகும்போது அப்படியே ஒரு லைன், ஒரு வரிசையா அப்படியே லைனா ஹரிசாண்டலா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல, அந்த மாதிரி கடல் கீழே வந்து ஹரிசாண்டலா ஒரே லெவலா இருக்கிறது தான் அபிசல் பிளெயின்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சீமௌண்ட். சீமௌண்ட்னா ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து மலைகள் பார்த்திருப்பீங்கல்ல, நம்மளோட லேண்ட்ல சீ இருந்துச்சுன்னா அது பேர் சீமௌண்ட். மவுண்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க, மவுண்டைன்ஸ், மவுண்டைன்ஸ்னா லேண்ட்ல இருக்குது, சீல இருந்துச்சுன்னா சீ மவுண்டைன்ஸ் மவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வல்கானிக் ஐலாண்ட். இந்த வல்கானிக் ஐலாண்ட் அப்படின்றது வந்து ஒண்ணு இல்ல, எப்படி லேண்ட்ல ஒரு வல்கோன இருக்கும் அதே மாதிரி தண்ணில ஓஷன்ல ஒரு வல்கோன இருக்கும், ஆனா அது அடியில இருக்கும். அது நாளாக நாளாக என்ன ஆகும்னா வெடிச்சு 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 லாவா மேல இருந்து இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணிக்கு மேல் பரப்புல அந்த லாவா எல்லாம் இதுவாகி பல மில்லியன் வருஷம் கழிச்சு என்னாச்சுன்னா அது அந்த லாவா அப்படியே அப்படியே கூல் ஆகி அது ஒரு ஓஷனா கன்வெர்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வல்கானிக் ஆல தான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம், ஹவாய் தீவு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான், ஜப்பான்ல இருக்கிற தீவு எவ்வளவு சொல்லிட்டே போலாம், இதெல்லாமே இப்படிதான் ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு லாஜிக்கே இருக்கு. தென் அடுத்ததா வந்து மிட் ஓஷனிக் ரிட்ஜ் அப்படின்றது வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல நடுவுல அதாவது மேல ஏறி ஒரே ஸ்ட்ரைட்டா போகுது பாருங்க, அதுக்கப்புறம் கீழே இறங்குது, அப்ப ஒரே ஸ்ட்ரைட்டா போகுது மேல ஏறி கீழே இறங்குது, மலைத்தொடர் சொல்றோம்ல இப்ப நம்ம வந்து லேண்ட் இல்ல, அதே மாதிரி இது வந்து பூமிக்குள்ள இருக்கிற மலைத்தொடர் வச்சு, அதுதான் மிட் ஓஷன் ரிட்ஜ். மேக்மா உங்களுக்கு தெரியும், பூமி கடியில இருக்கும், வல்கனோ பக்கத்துல இருக்கிறது, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறது அது. சோ இங்கேயும் இருக்கு, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க. ட்ரென்ச்ன்றது வெடிப்பு, இப்ப நான் சொன்னல மரியானா ட்ரென்ச் அப்படின்றது டெக்டோனிக் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஹையர் ஸ்டடிஸ்ல வரும். எனவே இப்ப சிம்பிளா சொன்ன தட்டுகள் நம்ம படிப்போம், அதாவது நிலத்தட்டுகள் ஒன்றோடு வந்து போய் மோதும் இல்ல விலகி போகும், விலகி போகும்போது பெரிய பள்ளம் உருவாகும், அதுதான் இந்த ட்ரென்ச். சப்மரின் கேனோன், கான்டினென்டல் ஸ்லோப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழுக்கிற மாதிரி நான் சொன்னேன், இந்த வழுக்கிற மாதிரி இடத்துல வந்து ஒரு வெடிப்பு மாதிரி ஒரு விழுந்திருக்கு பாருங்க, அதுதான் சப்மரின் கேனியன். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு குகை மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், அதாவது தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு குகைன்னு வச்சு, தென் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இதோட தமிழ் மீனிங் புரியறதுக்காக இந்த மேப்பை பத்தி சொல்றேன், டயக்ராம் பத்தி. இப்ப இதுல இருந்து எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம்னு பார்ப்போம். கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்றது அட்ஜாயினிங் கான்டினென்டல் லேண்ட் மாஸ் இன்டு தி சீ. கான்டினென்டல் ஷெல்ஃப் என்னன்னு கேட்பாங்க. கான்டினென்டும் கான்டினென்ட் ஸ்லோப்புக்கும் இன்பிட்வீன் கேப் தான் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப், அதுதான் அட்ஜாயினிங் கான்டினென்டல் லேண்ட் மாஸ் இன்டு சீ. ஓகே, இதுல இது போதும், இதை பத்தி க்வெஸ்சன் கேட்கலாம். அதாவது இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் சொல்லிட்டோம், இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பிட்வீன் இந்த கான்டினென்ட்டுக்கும் கான்டினென்ட் ஸ்லோப்புக்கும் இன்பிட்வீன் கேப் தான் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் சொல்லலாம். அட்ஜாயினிங் லேண்ட் மாஸும் இன்டு சி, இவங்க தண்ணியை சேர்க்கிறாங்க, தண்ணிக்கும் லேண்டுக்கும் ஒரு இன்பிட்வீன் தான் வந்து ஒன்னா ஒரு இடத்துல தான் வந்து கான்டினென்ட் ஷெல்ஃப் சொல்றாங்க. எனிவே இதோட கேரக்டரிஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஷேலவர், அதாவது ரொம்ப ரொம்ப ஆழம் இல்லாம இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் இது வந்து எதுக்குன்னா ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது உலகத்திலேயே இங்கதான் வந்து இந்த இந்த கான்டினென்ட் ஷெல்ஃப்ல தான் வந்து அதிகமா வந்து மீன் வளங்கள் இருக்குமா, அதான் ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ். கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லைன், அதாவது நியூ ஃபவுண்ட்லைன் கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லைன் ஒரு இடம் இருக்கு, அது எங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனாண்ட இருக்கு, அந்த இடத்துல தான் வந்து ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட் உலகத்திலேயே சொல்றாங்க, அதிகமா வந்து மீன்கள் வந்து அங்கதான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் மார்க் பண்ணிருக்கேன், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் வந்து வேர்ல்ட்ல எதுன்னு கேட்டு கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ, இந்த இடத்துல தான் வந்து இந்த கான்டினென்ட் செல்ஃப் தான் மினரல்ஸ் மினரல் ஃபியூல்ஸ். இப்ப உதாரணத்துக்கு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் பாத்தீங்களா, கடலுக்கு
நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கான்டினென்ட் செல்ஃப்ல தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி மும்பை ஹை இன் அரேபியன் சீன் கொடுத்துருக்காங்க. இந்த மேப் ஸ்லோப் பாத்தீங்கன்னா பவுண்டரி பிட்வீன் த கிரஸ்ட் அண்ட் ஓஷனிக் கிரஸ்ட். அதான் நான் சொல்லல, இப்போ கான்டினென்ட் ஸ்லோப்னா இங்க இருக்கு, இதுவும் கிரஸ்ட் தான், ஆனா இது வந்து இந்த இது ஓஷன் கிரஸ்ட் மாதிரி, இது வந்து லேண்ட் கிரஸ்ட், அவ்வளவுதான். இன் பிட்வீன் இது கேப்ல தான் வந்து எல்லாமே வந்து எது பிட்வீன், அதாவது உதாரணத்துக்கு இங்க வந்து கான்டினென்ட் கான்டினென்ட் ஸ்லோப்புக்கும் பிட்வீன் எது இருக்கும். அப்போ அங்க வந்து மேகடா இருக்கனால அந்த இடத்துல வந்து ஓஷன் சன்லைட் வந்து அதிகமா படும். ஆனா இங்க வந்து பள்ளம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சன்லைட் வந்து உள்ள வந்து பெனிட்ரேட் ஆகிறது லெஸ் ஆயிட்டே போகும். கான்டினென்டல் ரைஸ் நான் சொன்னது ஜென்ட்லி ஸ்லோப்பிங் லேயர் ஆகும். அதான் நான் சொன்ன மேலும் பள்ளமா வந்து ஜென்ட்லியா இருக்கும், அதாவது ரொம்ப லோவா இருக்கும்ன்ற மாதிரி தான் கவுண்ட் சொன்ன பிட்வீன் கேட்பாங்க. கான்டினென்ட் ஸ்லோப்புக்கும் அபேசல் பிளேன் கன்சிஸ்ட் ஆஃப் சப்மரைன் ஃபேன்ஸ். ஓகே, இது என்ன ஃபேன்ஸ்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து கங்கா பிளேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியரா பாக்கலாம். இல்லைன்னா ரிவர் டெல்டால பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அப்படியே வந்து ஒரே மாதிரி மணல் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும், அதுதான் வந்து ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. சப்மரைன் ஃபேன்ஸ் அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து சப்மரைன் ஃபேன்ஸ், அதாவது சேம் அலுவியல் ஃபேன்ஸ் மாதிரி இங்க லேண்ட்ல இருக்கிற மாதிரி இங்க ஓஷன்ல இருக்கு. டீப் சி பிளேன்ஸ் அபிசல் பிளேன்ஸ். இந்த அபிசல் பிளேன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டீப் சி பிளேன்ஸ். இது அண்டர் வாட்டர் பிளேன்ஸ், எப்படி நான் கங்கா பிளேன்ஸ் காவேரி பிளேன்ஸ் அந்த மாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட் பிளேன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் பிட்வீன் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, அதாவது ஃப்ரம் கான்டினென்ட் ரைஸ் வந்து மிட் ஓஷனிக் ரிஜஸ் ஒரு மேடு வர வரையும் சரியான ஒரு மவுண்டன் ரிஞ்சஸ் ரிஜஸ் வர வரையும் அது உள்ள அதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே அபேசல் பிளேன்ஸ். அபேசல் பிளேன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிளே ஸ்லிட் சாண்ட் இந்த மூணா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, தண்ணியில மண் இருந்துச்சுன்னா சேரு சகதியமா இருக்கும்னு சொல்றாங்களா, அந்த மாதிரிதான் இது இருக்கும்னு சொல்லி. அபேசல் ஹில்ஸ், சீ மவுண்ட்ஸ், கோயாட், கோரல் அட்டோல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. ஆமா கண்டிப்பா, இந்த அபேசல் பிளே ஹில்ஸ் சொல்றது இந்த சீ மவுண்ட்ஸ் சொல்றதுனா ஒரே மாதிரி தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ல இதுதான் சீ மவுண்ட்ஸ், இந்த அபேசல் மவுண்ட்ஸ் சின்னது, இதோட சின்னது அப்படி இருக்கும்போது எல்லாமே இதுலதான் ஃபார்ம் ஆகும். கேட்பாங்க நம்ம க்வெஸ்சன், இதெல்லாம் வந்து இந்த அபேசல் ஹில்ஸ், சீ மவுண்ட்ஸ், குவாட்ஸ், கோரல் அட்டோல்ஸ், இந்த கோரல் அட்டோல்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோரல் ரீஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, பேரியர் ரீஃப், கிரேட் பேரியர் ஆஸ்திரேலியால இருக்கு, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபேசல் பிளேன்ஸ் வந்து அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன் டென்ஸ் டு பி எக்ஸ்டென்சிவ். உண்மைதான், அபேசல் பிளேன்ஸ் வந்து அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன்லயும் அதிகமா இருக்கும் பசிபிக்கோட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் ரிவர்ஸ் எல்லாம் வந்து எங்க ரிவர்ஸ் அதிகமா இருக்கும் அங்க வந்து அதிகமா வந்து மண் வந்து அரிக்கப்படும், அரிச்சிட்டு கடல்ல போய் சேரும். அப்போ இந்த அட்லாண்டிக் ஓஷனை சுத்தியும் இந்தியன் ஓஷன் சுத்தியும் தான் மேஜர் ரிவர்ஸ், அதாவது கங்கா, பிரம்மபுத்திரா, இண்டஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு சொல்லிட்டு போலாம், இந்த மாதிரி அமேசான், இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிவர்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் வந்து இந்த அபேசல் பிளேன்ஸ் வந்து பெருசா இருக்கும். இதுவே பசிபிக் ஓஷனை சுத்தி மேஜர் ரிவர்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை, ஏன்னா பசிபிக் ஓஷன் பொதுவாகவே வெல்கனஸ் தான் நிறைய இருக்கு, அதனாலதான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் சொல்லுவாங்க. அது எனிவே எதுக்கு நான் சொல்றேன்னா அதை சுத்தி அந்த மாதிரி எதுவும் மேஜர் ரிவர் இல்லாம அந்த அபேசல் பிளேன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஓஷன் டீப் அப்படின்றது வந்து டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன். உண்மைதான், அபவுட் 7% டோட்டல் ரிலீஃப் ஆஃப் த ஓஷன் ஃபுளோர். இந்த ஓஷன்ல ஓஷன்ல இருக்க ஃபுளோர் அதாவது தரைப்பகுதின்னு சொல்லுவோம்ல, அதுல 7% வந்து இந்த டீப்பஸ்ட் ஓஷன் டெப்த் தான் இருக்கு. இதுதான் ட்ரென்ச் நம்ம சொல்றோம்ல, மரினா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து இந்த ட்ரென்சஸ் தான் வி ஷேப் இருக்கும், ஸ்டீப் சைடு இருக்கும். வேல்யூ மட்டும் பாத்துங்க. எபி சென்டர் ஆஃப் த கிரேட் எர்த்குவேக் ஆல்சோ ஃபவுண்ட். ஆமா, இந்த ட்ரென்ச் வந்து இந்த டெக்டோனிக் மூவ்மெண்ட் இருக்கிற ஒரு பகுதி, அதாவது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தட்டுகள் வந்து விலகி போகும்போது ஆழம் பெருசாயிட்டே போகும். சோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து வாய்ப்பு இருக்கு எபி சென்டர் ஆஃப் த எர்த்குவேக் அப்படின்னு. டிராகன் ஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிராகன் ஹோல் ஒண்ணு இல்ல, புதை மண்ணு சொல்லுவோம்ல, ஒரு ஆளு வந்து உள்ள போயிட்டு அப்படி முழுகி போயிடுவான், திடீர்னு எங்க இருக்குன்னு அந்த புதை மண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. படத்துல நிறைய பேர் வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. எனிவே அதே மாதிரி இந்த டிராகன் ஹோல் அப்படின்றது வந்து தண்ணியில இருக்கிற புதைக்கொல்லின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், அப்படியே உள்ள எழுதிட்டு போயிடணும். இது வந்து ஐ ஆஃப் த சவுத் சைனா சி, அதாவது சவுத் சைனா சீல தான் இருக்கு, அதாவது ஐ ஆஃப் த சவுத் சைனா சீன் கூப்பிடுறாங்க. ஓஷனிக் ரிட்ஜ் அப்படின்றது கண்டினியூஸ் சப்மரின் மவுண்டன் சைன், அதாவது ரிட்ஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்டினியூவா ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா. எப்படி ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் சொல்றீங்களோ கடல்ல இருக்கிறது வந்து ஓஷியானிக் ரிட்ஜ் தொடர்ச்சியா இருக்கும், அதுதான் இது கண்டினியூஸ் சப்மரின் மவுண்டன் சைன் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இது வந்து எதனால இருக்குன்னு பாத்தீங்கன்னா யங் பெசால்டிக் ராக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிட்ஜஸ் வந்து யங் பெசால்டிக் ராக், இந்த பெசால்டிக் ராக்னா ஒண்ணு இல்ல, இந்த வல்கனோ வந்து வெடி
வெடிச்சு லாவாவா வெளியே வருது பாத்தீங்களா. இந்த லாவா வந்து ரொம்ப காலங்கள் போக போகணும்னா ஒரு பசால்டிக் ராக் ஆயிடும். அதுதான் இது ராக் படிக்கும் போது கொஞ்சம் நல்லா படிக்கும். மோஸ்ட் எக்ஸ்டென்டிவ் சிங்கிள் ஃபீச்சர் ஆஃப் தி எர்த் டோபோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம எர்த் டோபோகிராஃபி சொல்லுவாங்க, அந்த டோபோகிராஃபினா ஒண்ணும் இல்ல, மலைகள் காடுகள் திருப்பி இறக்கம் வரும் மேடு வரும் இது சம்பந்தமான இந்த ஹைட்டை வச்சு படிக்கலாம் டோபோகிராஃபிக். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்திலேயே அதாவது இந்த எர்த்லயே அது ஓஷனா இருக்கட்டும் லேண்டா இருக்கட்டும் எதா இருந்தாலும் இருக்கட்டும் அதுல வந்து இதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஒரே சீரா இருக்கும். இப்போ இமாலயாஸ் பாத்தீங்கன்னா எர்த்ல வந்து ஒரே லார்ஜஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச்னு சொல்றோம், ஏன்னா தொடர்ச்சியா வந்து அதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த மிட் அட்லாண்டிக் ஓஷனிக் ரிட்ஜ், அது என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் உங்களுக்கு, ஓஷன் ரிட்ஜ் தான் வந்து மிகப்பெரிய சிங்கிள் ஃபியூச்சர் அதாவது ஒரு குணாதிசயம் அப்படின்ற மாதிரி எர்த்துக்கு சொல்றாங்க. அதுதான் இங்க மிட் ஆன்சர் இப்ப சொன்ன மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அண்ட் ஈஸ்ட் பசிபிக் ரிட்ஜ் இது ரெண்டும் உலகத்திலே பெரிய தொடர்ச்சியான கடலுக்கு அடியில் இருக்கிற மலைத்தொடர், லார்ஜஸ்ட் அன்பிரோக்கன் ஓஷனிக் அதுதான் இப்ப நான் சொன்னது. மிட் ஓஷனிக் ரிட்ஜ் தான் வந்து ரொம்ப பெருசு இருக்குது. டூ யூனியூல பாத்தீங்கன்னா ஃபேண்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேண்டம்ஸ் தான் ஒண்ணு இல்ல, டெப்த் ஆஃப் வாட்டர் அதாவது ஆழத்தை வந்து அளக்குறதா ஃபேண்டம்ஸ். எப்படி வந்து நம்ம லேண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் அளக்குறோமோ அதே மாதிரி ஹரிசோண்டல்ல வந்து தண்ணியை நோக்கி நம்ம அளக்கணும்னா அது நாட்டிக்கல் மைல்ஸ் சொல்லுவாங்க. அதே வந்து வெர்டிக்கல்ல வந்து டெப்த் பாக்கணும்னா ஃபேத்தம் சொல்லுவாங்க. ஐசோபாத்னா ஒண்ணு இல்ல, ஈக்குவல் டெப்த் ஒரே ஆழத்துல இருக்கிற ரெண்டு மீட்டிங் பாயிண்ட் தான். ஐசோஹாலின்னா ஒண்ணு இல்ல, சால்ட்டோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சால்ட் கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு ஓஷன் பார்ட் பார்ட்டா வந்து ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து ஈக்குவல் சாலினிட்டின்றது தான் ஐசோஹாலின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க இதுதான் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவுக்கும் இந்த யூரோப்புக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சென்ட்ரல் இருக்கு, அழகா பாருங்க பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இதுதான் வந்து மிட் ஓஷன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க.